ஹலோ நண்பா, லியோ படம் ரிலீஸ் ஆகி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல இருக்கு. இருந்தாலும் லியோ படத்தோட டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஓபன் பண்ணல. ஆனா கேரளாலையும் யூகே, லண்டன் இது மாதிரி கண்ட்ரீஸ்ல ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங்கை ஓபன் பண்ணிட்டாங்க. கேரளாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே 1.5 கோடி ரூபாய்க்கு வசூலாயிருக்கு. இதே ஓவர்சைஸ் அப்படின்னு லண்டனில் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 டிக்கெட்ஸ் விற்றுச்சான். இதே யூகே சைடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 டிக்கெட்ஸை விற்று முடிச்சிட்டாங்க. இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் மட்டும்தான். இன்னும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் தளபதியோட லியோ படத்துக்கு கிட்டத்தட்ட 900 ஸ்கிரீன்ஸில் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மாசான அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1030க்கு மேலே ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது அதில் 900 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே நம்ம லியோ படம் ஸ்க்ரீன் ஆக போகுது. அப்போது லியோ படத்தோட கலெக்ஷன் வைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தளபதியோட ஹையஸ்ட் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா பீஸ்ட் படம் ஃபஸ்ட் டே மட்டுமே 36 கோடி ரூபா தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த கலெக்ஷன் ரெக்கார்டை அது பிரேக் பண்ணிடும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் துணிவு வாரிசு இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆன டயத்தில் நம்ம துணிவு படத்துக்கு 1 மணி ஷோ அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் நடந்த சில பிரச்சனையால் தமிழ்நாட்டில் இப்போ ரிலீஸ் ஆகிற எந்த ஒரு படத்துக்குமே 4 AM ஷோவோ இல்லை 1 மணி ஷோவோ கொடுக்கறது இல்லை. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்தை கூட 9 மணி ஷோக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட் டே கலெக்ஷனுக்கு அடிப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஷோ ஆரம்பித்தா கூட கிட்டத்தட்ட அந்த நாள் முடியும் போது 5 ஷோ வரைக்குமே ஓட்டிடுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட லியோ படம் எந்த விதத்துலையுமே ஃபஸ்ட் டே கலெக்ஷனும் குறைய போகிறது கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லியோ படம் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போதோ, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது, இன்னும் எத்தனை ரெக்கார்டாக நம்ம லியோ படம் பிரேக் பண்ண போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நான் கற்றுக்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வீடியோ நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல்ஸ்மெண்ட் டச் பண்ணி வச்சுங்க.